கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு விடியற்காலம் 2 மணிக்கு விழிப்பை ஆண்டவர் தந்தார். நான் எழும்பி ஜெபிக்கும் பொழுது அருமையான வார்த்தையை கர்த்தர் தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நான் ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 42 ரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசும். நல்ல நிலத்தை போல எங்கள் இருதயம் பக்குவப்பட்டு ஆயத்தமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனத்தை எங்களுக்குள் ஆழமாய் விதைத்து 100 மடங்காய் பலன் கொடுக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோபு என்ற பெயருக்கு அருமையான வெறுக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யோபுவினுடைய தகப்பனார் பெயர் நமக்கு சொல்லப்படவில்லை. கிழக்கத்தி புத்திரர்களில் யோபு என்ற மனுஷன் இருந்தான் என்று சொல்லி நேரடியாக அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறபடினாலே, இந்த வார்த்தை, இந்த யோபுவின் சரித்திரம் என்பது இந்த உலகத்திலே பலவித சூழ்நிலையிலே புறக்கணிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, வேதனையோடும் சஞ்சலத்தோடும் ஆறுதலற்று இருக்கிற அல்லது விடுதலைக்கு காத்திருக்கிற, இழந்து இழப்பினாலும் கண்ணீரினாலும் குடும்பத்தின் உடைவினாலும் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். யோபு என்றால் வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என்ற அர்த்தத்தில் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு எழுத்தை கூட காரணம் இல்லாமல் எழுதவில்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யோபுவின் சரித்திரத்தை குறித்து நன்றாய் நமக்கு தெரியும். யோபு நன்றாய் வாழ்ந்திருந்தவன். அவனுக்கு 10 பிள்ளைகள், ஏராளமான சொத்துக்கள், கிழக்கத்து புத்திரர்களிலேயே என்று சொன்னால், இந்த வேதம் எழுதப்பட்டதான அந்த ஜியோகிராஃபிகளை பார்க்கும் பொழுது அது யூதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம். ஆகையினால் இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி எழுதினபடினாலே ஆண்டவர்கள் சொல்ல கிழக்கத்து புத்திரர் அப்படின்னா கிழக்க. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், பாபிலோனிலிருந்து சற்று மேற்கே தள்ளி இருக்கிற ஊராக இருக்கலாம், ஊத்ஸ் தேசம் அந்த பகுதியில் தான் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். அந்த தேசத்திலே கீர்த்தி பெற்ற ஒரு மனிதன் யோபு. அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அவன் தேவன் மேலே பயபக்தியுள்ளவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், நல்ல ஒரு அப்ரைட் மேன். அவனுக்கு தெரிந்திருந்த விசுவாசத்தில், அவனுக்கு அவன் அடைந்திருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், அவன் அறிந்திருந்த தேவ அறிவில் அவன் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்கிறவன். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்திருக்கிறவைகளிலே நாம் முடிந்த அளவுக்கு உத்தமமாய் நடக்க விரும்புகிறோம். சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்கிறான், உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தின் ஞானத்தை எனக்கு
தெரியப்படுத்தும் என்று சொல்லு. உண்மையோடு உத்தமத்தோடு அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவனுடைய காரியம் உண்டு. அவனுடைய தேசத்திலே அவன் ஒரு கணம் பொருந்தின ஒரு மனிதனாக இருந்தான் என்று அந்த புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். நல்லவர்களுக்கு, உத்தமர்களுக்கு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவர்களுக்கு தேவன் அனுமதிப்பாரா? இவன் நல்லவனாய் உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பத்து பிள்ளைகளோடும் சொத்து சுகங்களோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்ற காரியம் மட்டும் இந்த வேதத்தில் எழுதியிருப்பார் என்று சொன்னால் அவன் ஆயிரத்தில் ஒருவனாய் இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆயிரம் பேரில் ஒருவனாய் அல்ல, இவன் எல்லாவற்றிலும் விசேஷித்தவனாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் விசேஷப்படுத்த விரும்புகிறார். உங்களை குறித்து உயர்வாய் வைக்க விரும்புகிறார். இந்த உலகம் உங்களை உயர்வாய் பார்க்க விரும்புகிறார். உங்களை பத்தோடு ஒன்று பதினொன்றாக பார்த்து விட்டு போகிற உலகத்திலே ஆண்டவர் உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நானும் விசேஷமானவனா இருக்கணும்னு விரும்புகிறோம்? இந்த யோபுவை தேவன் விசேஷப்படுத்த விரும்பினார். அவன் ஊர்ல விசேஷமா தான் இருக்கிறான். அப்படி அவன் ஊரில் விசேஷமாக இருந்திருப்பான் என்று சொன்னால், தேவன் அவனுக்கு எதையுமே செய்யாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், அவனுடைய பக்தியினால், அவனுடைய யுக்தியினால், அவனுடைய திறமையினால், அவனுடைய சம்பாதத்தினால் அவன் வாழ்ந்து சுயித்து மறித்து போயிருப்பான். ஆனால் உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கிற மனிதன் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்கள் சிறுமைப்படுகிற ஜனங்களுக்கும் புறக்கணிக்கப்படுகிற ஜனங்களுக்கும் ஆறுதலாய் சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள மனிதனாய் அவனை கர்த்தர் அடையாளம் காட்டினார். விசுவாச மக்கள் ஒன்றை அறியணும், நாம் மற்றவர்களுக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி ஏசாயா அப்படித்தான் சொல்லுகிறான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாயிருக்கிறோம். ஆயிரம் பிள்ளைகள் இருக்கலாம், அவர்கள் நடுவில் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும், தேவனால் கனப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயிரம் விசுவாசிகள் இருக்கலாம், அது நடுவில் நீங்கள் குறிப்பாய் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகிறதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கே தேவன் அழைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகுவதற்கு தேவன் நம்மை நடத்துகிற பாதையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தான் இன்று இந்த வாக்குத்தத்த பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் உலகத்திற்கு நம்மை சாட்சியாய் வைக்க விரும்புகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, உங்கள் சமுதாயத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு உங்களை சாட்சியாய் வைக்க விரும்புகிறார். நாமெல்லாம் யார் யாரையோ சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அவனை பாருங்க, இவனை பாருங்க, என்னையே பார்க்காதீங்க, என்னையே பார்க்காதீங்க, அவர்களை பாருங்க, இவர்களை பாருங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? உன்னை சாட்சியாய் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ரட்சிப்பு தடையாய் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் சாட்சியாய் இல்லை. ஆனால் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை பேரோடு புகழ்ச்சியோடு வைப்பார், அதற்கு உங்களை அவர் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். அதற்கு உங்களை கரத்தில் எடுக்க விரும்புகிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறான். நல்லா இருந்த அந்த யோபுவை குறித்து ஆண்டவர் சாத்தாண்ட பேசுறார். நீங்க 1:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியில போய் நிற்கிறான். அது அவன் டியூட்டி, அவன் டியூட்டி. ஏனென்றால் ஏதேனிலே ஆண்டவருடைய சன்னிதியில இருந்தவன் அவன். 7 வாசிங்கள்,
சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். பூமி முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறான். அதோட விட்டுருக்கலாம்ல ஆண்டவர். ஆண்டவர் குறிப்பிட்ட மனுஷனை குறித்து பேசுகிறார். சாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபுவை கவனம் வைத்தாயோ. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அவன் கவனம் வைத்தானா இல்லையான்னு சொல்லப்படலை. ஆமா வைத்தேன் அப்படின்னு சொல்லப்படலை. ஆண்டவரே கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல கண் வச்சியோ? அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்று அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதுக்கு அவன் பதில் சொல்றான், ஆமா நீங்க சொல்ற சரிதான், அவன் உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் தான். நம்ம யாருன்று தேவனுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ போறீங்களா அல்லது விசேஷித்த வாழ்க்கைக்கென்று தேவன் தெரிந்து கொண்டாரா என்பதை தேவனும் அறிவார், சாத்தானும் அறிவார். நீருக்கு நம்ம கையை நீட்டி அந்த வேலையெல்லாம் தகர்த்து போட்டுரும். அப்போ யோபு எப்படி யோக்கியமாக இருக்கான்னு பார்ப்போம் என்று சொன்ன உடனே அவன் அவன் கையில் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இது ஆண்டவர் வாலண்டியரா நம்மை சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடு, அப்படி ஒப்பு கொடுப்பாரா? கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் மேலான வாழ்க்கைக்காக. அப்ப விசுவாச மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கு பிரச்சனையே வராது, ஆனா பரலோகத்தில் இடம் இராது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கென்று விசேஷப்படுத்திக் கொண்டு தேவனுக்கென்றும் இந்த உலகத்திற்கென்றும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு மாதிரியாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உபதேசம் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட உபதேசம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து ஆண்டவர் நடத்தி அவர்களை சாட்சியாய் நிறுத்தினார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுவோம். அப்படித்தான் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டு தேசத்தை அரசாள்றதுக்கு தான் தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீது கடந்து வந்த அந்த பாதைகளெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பாதையில் கடந்து போகும் பொழுது அவன் நமக்கு சாட்சியாய் மாறுகிறான். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சாட்சிகளையும் தேவன் நமக்கு முன்னே நிறுத்துகிறார். அதனால தான் எபிரேயர் நிருபம் 12 வாசிக்கும் பொழுது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த யோபு அவனுக்கு சோதனை வந்தபோது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் கொள்ளவும் வல்லவர், உயிர்ப்பிக்கவும் வல்லவர், கொடுக்கவும் வல்லவர், கொடுத்ததை எடுக்கவும் வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் போஜனத்து சாப்பாடு கொடுக்கிறாரு, பட்டினியாகவும் போடுறார். அல்லேலூயா! உயர்த்தவும் செய்கிறாரு, தாழ்த்தவும் செய்கிறார். வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை தடைசியை யாராலும் முடியாது. இப்போ யோபுவின் வாழ்க்கையில் கூட ஏன்னு கேட்க வழி இல்லை. ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் பல சஞ்சலங்கள். இந்த பிரச்சனை வந்தபோது ஒரே நாளிலே அவனுக்கு ஒரு பெரிய இடுக்கன் வந்தது. அவன் பிள்ளைகள் மரித்து போனார்கள், 10 பேரும். அவன் மனைவியினுடைய சுவாசம் இவனுக்கு வேறுபட்டது. அவன் மனைவி அவனிடத்தில் அதுவரைக்கும் இன்பமாயிருந்த மனைவி இவனிடத்தில் வந்து சொல்கிறார், இவன் சரீரமும் பாதிக்கப்பட்டது, குடும்பமும் பிள்ளைகள் இல்லாமல் போனார்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது, மனைவியின் சுவாசம் வேறுபட்டது. அவள் வந்து சொல்லுகிறார், இப்படியே ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டே இருக்கிறீரே, இந்த வேதனையை நான் கண்ணால பார்க்கணுமா? இந்த கொடுமையை நான் பார்க்கணுமா? இவ்வளவு நடந்தாலும் தோத்துறோம் தோத்துறோம் தானே சொல்றீரு, என்னால் இதை சகிக்க முடியல. பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நல்ல மனைவி, அவளை கூட
சாத்தானால் பயன்படுத்த முடி. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்ல வச்சது பிசாஸ். சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது நம்மோடு கூட மகிழ்ச்சியாயிருந்தவர்கள், நம்மோடு கூட அன்பாயிருந்தவர்கள், ஐக்கியமாயிருந்தவர்கள், நமக்கு சிறுமை வரும் பொழுது, வெறுமை வரும் பொழுது, தடுமாற்றம் வரும் பொழுது, நம்மை விளப்பண்ணுகிறதற்கும் நம்மை இடரப்பண்ணுகிறதற்கும் நம்ம கூட இருக்கிறவங்களையே, ஏன் சொன்ன போனால் குடும்பத்தையே கூட என்ன செய்வான், பிசாசு பயன்படுத்துவான். நமக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் சமாளிச்சிடலாம், ஆனால் மனைவி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், அவள் சுவாசம் வேறுபட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, இருக்கட்டும். இப்பொழுது இந்த யோபுவினுடைய வேதனைகளை கேள்விப்பட்டு அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள், மூன்று பேர். தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார். இந்த மூன்று பேரும் அவனை தேடி வந்து அவனை பார்க்கிறாங்க. அவன் உருத்தறியாம இருக்கிறான், ஆள் அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய சரீரம் உருக்குலைக்கப்பட்டது வியாதியினால். ஏழு நாள் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, தலையில பொழுதிய போட்டுட்டு, இப்படி ஆயிட்டே, என்ன பேசணும், என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியாத அளவுக்கு துக்கம் கொண்டாடுகிறார். அதுக்கு பிறகு மூணு பேர் வாய திறந்து வீசின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, பொறுத்து 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 பார்த்த யோபு கூட பொறுக்க முடியாத அளவுக்கு தன் வார்த்தையினாலும், தன்னுடைய காரியத்தினாலும், தன்னுடைய நியாயத்தினாலும் அவர்கள் வாயை அடைத்தான். வேதாகமத்தில் பார்க்குறோம், 32 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 32 முதல் வசனத்தை வாசி. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால், நல்லா கவனிக்கணும், தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்த ஆண்டவர் அவனை குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான்னு தான் சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு நீதிமான்னு சொல்லப்படலை. ஆனால் இங்கே எழுதியிருக்கிற யோபு யாருடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தான், அவனுடைய பார்வைக்கு. பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய பிரச்சனைகளில், நம்ம பேசுகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நம்மை நீதிமானாய் மற்றவர்களுக்கு முன்பாக காட்டிக்கொள்ள பிரயாசப்படுகிறோம். ஏன்டெல்லாம் தப்பு இல்லை, நான் செய்கிறது சரிதான், நான் கரெக்டாக தான் செய்கிறேன். மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்மை அற்பமாய் பேசும் பொழுது, நம்மை உதாசீனப்படுத்தும் பொழுது, நம்முடைய பலவீனம், நம்முடைய சூழ்நிலை காரணம் என்று சொல்லி நம்மையே குற்றப்படுத்தும் பொழுது பொறுத்து பொறுத்து பார்த்த யோபு அவர்களை வார்த்தையினாலே அவன் வாயை அடைத்தான். சொல்றான், நீங்க பேசுற மாதிரி எனக்கும் பேச தெரியும், உங்களை மாதிரி நானும் பேசுவேன், உங்களை காட்டிலும் அதிகமா பேசுவேன் என்று யோபு பேசினதெல்லாம் எல்லாத்தையும் விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வாக்குத்தத்த ஆராதனை வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். என்ன நடக்குது பாருங்க, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக காணப்பட்டபடினால இந்த மூணு நண்பர்களும் அவன்கிட்ட பேசற முடியாதபடி வாயடைச்சிட்டாங்க. அப்படித்தானே எழுதியிருக்கு, வாசிங்க. மூன்று மனுஷரும் பிரதீத்திரம் சொல்லி ஓய்ந்தார்கள். யோபு யார் வாயடைச்சிட்டான், அவனை பரியாசம் பண்ணினேன், அவனை உதாசீனப்படுத்தினேன், அவனை குற்றப்படுத்தினேன், அவனுடைய சூழ்நிலையை வைத்து அவனை தடுமாற பண்ணுறதுக்கு அவனை குற்றவாளியை போல நிறுத்தி, உன்ட்ட அநீதி இருக்குது, நீ நியாயவான் அல்ல, நீ உண்மையுள்ளவன் அல்ல, நீ உத்தவன் அல்ல என்றெல்லாம் சொல்லி கிள்ளி பார்த்து அவனை வேதனைப்படுத்த வேதனைப்படுத்த இவனும் பேச ஆரம்பித்தான். பேசும் பொழுதே நிறைய விஷயங்களை தேவனை குறித்தும் அவன் பேசுகிறான், மனஸ்தாபப்பட்டு பேசுகிறான். உத்தமான ஆகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், அவர் நான் சுகமா வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை பிடித்து நறுக்கி நொறுக்கி அவர் தமக்கு இலக்காய் நிறுத்தினார், நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரே நாள்ல என் பிள்ளைகள் இப்படி ஆகிறதற்கு, என் சரீரம் இப்படி கெட்டு போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், ஆண்டவர் குற்றம் பிடித்தார்னு அவருக்கு மேல யாராவது நீக்க முடியுமா என்றெல்லாம் அவன் பேச 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 இந்த மூணு பேரும் என்ன பேசணும்னே தெரியாம வாயை அடைத்து மௌனமாயிருந்தான். நமக்கு வரக்கூடிய சோதனையில், பிரச்சனையில் நாம்
நம்மளை குற்றப்படுத்துகிறவர்களை வாயை அடைக்க பார்க்குறோம் இல்லையா? அப்படிதானே? நம்ம குற்றப்படுத்துகிறவர்களை, நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறவர்கள், நம்மை வார்த்தையினாலே கஷ்டப்படுத்த நினைக்கிறவர்களை வாயை அடைக்கிறதுக்குரிய வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? யோபுவை போல வாயை அடைக்க வாயை அடைச்சாச்சு. ஆனா வாயை அடைக்கும் பொழுது யோபு யார் பார்வைக்கு நீதிமானா இருந்தான்? வேதம் சொல்லுது அவனவனுடைய தன் சுய நீதி வந்து எப்படிப்பட்டது? அழுக்கான கந்தை போல. ஸ்திரீ நடத்துல பிறந்த மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி அப்படின்னு அவனே சொல்லிட்டு தன் பார்வைக்கு அவன் நீதிமானா இருக்கிறான், நீதிமானை போல பேசுகிறான். ஆகையினால அவங்களுக்கு இவன்ட்ட அடுத்து பேச முடியல. நல்லா கவனிங்க, அவனுடைய சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா 32:2 37:24 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, 32:2 வாசிங்க. ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேலின் குமாரனாகிய எலிகூவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. விழி எலிகு என்ன செஞ்சா? எலிகூவுக்கு கோபம் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும், எலிகு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவனுடைய தேவன் என்ற அர்த்தம். நல்லா கவனிக்கணும், அவனுடைய தேவன். இதை குறித்து இன்டர்பிரேஷன்ல என்ன எழுதியிருக்கிறார்கள் சொன்னா, அவனுடைய மனசாட்சி பேசினதை போல கர்த்தர் உருவகப்படுத்துகிறார். அவனுடைய தேவன், யாருடைய தேவன்? யோபுவினுடைய தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாட்சியை காட்டிலும் நம்முடைய மனசாட்சி ரொம்ப உயர்ந்தது, அதை எவனாலும் மழுங்கடிக்க முடியாது. இந்த மனசாட்சியை காட்டிலும் உயர்ந்தது தேவனுடைய சாட்சி, பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி. இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் சுற்றுப்புறத்தில் இருந்து தன்னுடைய நண்பர்கள், மற்றவர்கள், தன்னுடைய சூழ்நிலையை வைத்து அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது இவன் என்ன பேசணும்னு தெரியாமலே இவன் என்ன செய்யறான்? சில நேரத்தில் அவன் விசுவாசத்தோடு பேசுகிறான், சில நேரத்தில் அவிசுவாசத்தோடு பேசுகிறான், சில நேரத்தில் புலம்புறான், சில நேரத்தில் அழுறான், சில நேரத்தில் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான். காரணம் என்ன? சூழ்நிலையில் கேட்டார் போல அவனுடைய ஆத்துமா மாற்றம் அடைகிறது. ஆனால் கர்த்தருடைய மகிமையான சாட்சியாய் நாம் மாற வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாற வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு உண்டாக உயர்ந்திருக்க வேண்டும் என்றால், தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், சோதனை வரும் பொழுது நம்மை சுற்றுப்புறத்தில் இருக்க ஜனங்களுடைய வார்த்தைகள், நம்முடைய குடும்பம் என்ன பேசுது, நம்முடைய நண்பர்கள் என்ன பேசுகிறார்கள், ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது தான் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க குணத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம நல்லா இருக்கும் பொழுது எல்லாருமே நம்மகிட்ட கும்பாளம் போடுவாங்க, நாம் சிறுமைப்படும் பொழுது, நம்முடைய கை தளர்ந்து போகும் பொழுது, நம்முடைய பலன் குன்றி போகும் பொழுது நாம் எப்படி நடத்தப்படுகிறோம்? இன்றைக்கு கூட குடும்பங்களில் கூட பெற்றோர்கள் வயதாயிட்டாங்கன்னா அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? பிள்ளைகளே உதாசீனப்படுத்தக்கூடிய காலம் வந்து விடுகிறது. தேவ பிள்ளைகளே, இவன் நண்பர்களுக்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லி வாய் அடைச்சிட்டான், இனி அவங்களால் ஒன்றும் பேச முடியல. இப்பொழுது எலிகு பேசுகிறான், எலிகு பேசும் பொழுது இந்த யோபு அமைதி ஆயிட்டான். சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஆத்துமாவோடு பேசும் பொழுது, நம்முடைய மனசாட்சியோடு நம்ம சம்பாஷிக்கும் பொழுது, நம்முடைய ரியாலிட்டி என்ன என்பது நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு அழகிய சொல்லுமா? ஏன்னா தேவனுடைய மனுஷனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கான் தன்னுடைய ரூபத்திலே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்க விடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நம்முடைய மனசாட்சி அவ்வளவு மேலானது.
உலகத்தில் உள்ள எல்லா சாட்சியையும் பொய் சாட்சி ஆக்கிடலாம். மனசாட்சியை நம்ம மழுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அப்படி மனசாட்சியை மழுக்கிட்டான் அவன் ஆத்மா செத்துட்டேன்னு அர்த்தம். அவன் ஆத்மா மரித்து விட்டது என்று அர்த்தம். இன்னைக்கு பாவிகள் பாவம் செய்கிறாங்கன்னா மனசாட்சி மரித்து போனது, ஆத்மா மரித்து போனது. ஆகையினாலேதான் அவர்கள் செய்கிற அக்கிரமத்திற்கு அவர்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் உணர்வுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் மனசாட்சியை மழுக்கவே முடியாது. இவன் பேசுறான், ராமின் வம்சத்தான் ஆகிய இந்த பூச்சியன் ஆகிய இந்த எலிகு பேசும் பொழுது அமைதி ஆயிட்டான். மறுத்தரவே என்ன செய்யல சொல்ல காணும். வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெண்டாம் கடைசி வசனத்தை வாசிங்க, 37 கடைசி. தன் எண்ணத்தில் ஞானியாயிருக்க எவர்களையும் நான் நினைக்கிறேன், யோபுவின் நண்பர்கள் வந்து பேசும் பொழுது பேசி அவங்களாம் வாயை அடைச்ச போது அவன் நினச்சிருப்பான், அத்தனை பேர் வாயை அடைச்சிட்டேன், என்ன வந்து பேசுகிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அவன் தன் பார்வைக்கு ஞானியாய். ஏன்னா அவன் பேசின வார்த்தையெல்லாம் பயங்கர ஞானமாக தான் பேசியிருப்பான். வேதாகமத்தில் பல ரகசியங்கள் கூட அவன் வாயிலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறான் தேவனுடைய மனுஷன், அந்த எலிகு சொல்கிறான், தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன ஆண்டவர் மதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள் இருக்காங்க, தத்துவ ஞானிகள் இருக்காங்க, அவங்க தத்துவங்கள்லாம் இந்த பூமியோடு முடிஞ்சது, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதத்தை விட்டு விலகு, அவைகளால் அநேகர் கள்ளப்போதகர்களாய் மாறிப்போனார். உலகத்தில் ரொம்ப ஞானமாக தெரியறதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு குப்பை. அதனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இந்த எலிகோ பேசும் பொழுது வாயை அடைச்சிக்கிட்டு இருந்தான், அமைதியாக இருக்கிறான். அடுத்து கர்த்தர் பேசுகிறார் அவன்கிட்ட. அடுத்து அதான் சொல்கிறேன், நம்முடைய ஆத்மாவோடு நாம் ஒப்புரவாகி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் பாருங்கள். அந்த ஆவியின் நிதானத்தினாலே பொறுமையோடும் நிதானத்தோடு விவேகத்தோடும் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சூழ்நிலையையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எப்பேற்பட்டதான போராட்டங்களையும் நம் வெற்றியோடு முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. யோபுவுக்கு வந்த மாதிரி நமக்கு வரும் என்று சொல்லுகிறதற்கில்லை, நமக்கு நமக்குரிய அழைப்புக்குரிய அனுபவத்தை தேவன் கொடுப்பார். சூழ்நிலைகள் மாறும், ஆனால் தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்ய நினைக்கிறார். இப்போ ஆண்டவர் பேசும் பொழுது அந்த 3 வசனத்திலிருந்து 6 வசனம் வரை வாசிங்க, 42 3 6 வரை. யாரு அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யாரு? தன்னைத்தானே சொல்றான். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இந்த யோபு யாரு? நான் என்ன ஞானின்னு எப்படி நினைக்க முடியும்? எப்படி நீதிமான நினைக்க முடியும்? ஸ்திரீனிடத்தில் பிறந்த நான் மனுஷன் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? நான் ஆண்டவருடைய ஆலோசனை எப்படி மறைக்க முடியும்? எஸ் வாசிங்க. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நண்பர்களுக்கும் அவன் கொடுத்த பிரதித்திரங்கள் காரியங்கள் எல்லாம் இப்ப அவன் என்ன சொல்றான்? முதல்ல எப்படி நினைச்சான்? நான் ஞானமா பதில் சொல்லி அத்தனை பேரை அடைச்சிட்டேன். என்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. இவன் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே, நம்மளை யாராவது குற்றச்சாட்டும் பொழுது, நம்ம சூழ்நிலைகள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, உனக்கு எது கஷ்டம் வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 காரணத்தை சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், பூனை மெலிஞ்சா எலிக்கு கொண்டாட்டம் பாரு, ஏறி மேய்து பாரு என்று சொல்லி சாதாரணமாக நம்முடைய பலவீனத்தை நம்ம அறிக்கையிடுவோம். இவன் தன்னை தாம்பார்வைக்கு நீதிமானா தெரிகிறான், ரொம்ப அறிவாளியாக தெரிகிறான். அதே ஆள் இப்போ என்ன சொல்கிறான்?
புத்தி இல்லாமல் நினைச்சிங்க அலட்டினேன் என்கிறான். புத்தி இல்லாமல் அலட்டினேன். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, நீர் எனக்கு செவி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 40:4-5 இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுவுத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். எலிகு பேசும் பொழுது அமைதியா இருந்தவன், ஆத்துமா நம்மோடு பேசும் பொழுது, நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய குற்றங்கள் உணர்த்தப்படுகிறது. நம்ம குற்றவாளிங்கிறத உணர்ந்துட்டோம்னா கப்புச்சிப்புன்னு நம்ம இணைஞ்சிரும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கூட தன் பிழையை உணர்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அதனாலதான் தாவீது சொல்கிறான், இப்படிப்பட்ட சூழலெல்லாம் வரும்பொழுது என் ஆத்துமாவோடு நான் பேசிக்கொண்டு அமைதியாயிருப்பேன். நீங்க உங்க ஆத்மாவோடு பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு தேவனாய் இருக்கிறவர் உங்களை முதலாவது அமைதிப்படுத்துவார். உங்க ஆத்மாவை கொந்தளிக்க விட மாட்டாரு, உங்கள் வாயை தடுமாற விட மாட்டாரு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உலவாய மூடலாம், ஒரு வாய மூட முடியாது. நம்ம எத்தனை பேரை தான் வாயை அடைக்க? இங்க ரெண்டு பேரை வாயை அடைச்சா அங்க ரெண்டு பேரும் பேசுவோம், அங்கே ரெண்டு பேரை வாய் அடைச்சா இங்கே ரெண்டு பேர் பேசுவோம். இந்த பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும். உலகத்தில் இருக்கும் வர பிரச்சனைகள், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை பொறுமையில் இருக்க பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21 ஆண்டவர் 35 எழுதி வைத்திருக்கிறார், பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் நம்மை நடத்துகிற இந்த காரியத்திலே, தேவன் நம்மை நடத்துகிற பாதையிலே, தேவன் நம்மை நடத்துகிற விதத்திலே பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு, கர்த்தரோடு நாம் இசைந்து நடக்க நம்முடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கும் நம்முடைய நற்சாட்சியை கெடுப்பதற்கும் நாம் சிறந்தவர்களாய் மாறிவிடக்கூடாது என்பதற்கும், நம்மை சாதாரண ஒரு விசுவாசியாய் வைப்பதற்கும் பிசாசு திட்டம் போட்டு பலரை என்ன செய்வான்? கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்தாலும் அவர் அடிக்கிறார் என்றால் அவரே காயம் கட்டுகிறவர், அவர் கொள்ளுறார்னா அவர் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தடுக்கிறார் என்றால் அவர் எழும்ப பண்ணுகிறவர், அவர் உட்கார வைக்கிறார், அவர் ஓட பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உயர்த்த வல்லவர், கனப்படுத்த வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய கோத்திரம், நம்முடைய உடன் பிறந்தவர் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வோம். பொறுமையினாலே நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம தேவையில்லாதெல்லாம் அலட்டும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுகள் வரும். சொல்கிறேன், வாயை நெஞ்சுக்கிறேன், பொத்திக்கிறேன். இதை முதலே பொத்திருக்கலாம்ல, அப்படி பொத்திருந்தா இவ்வளவு நீண்ட சரித்திரம் அவனுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 42 வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பேச இவன் பதில் பேச, உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாத்துக்கும் பதில் பேசாதீங்க, பதில் பேசணும்னு நினைக்காதீங்க. உங்கள் சூழ்நிலைகள் உங்களை குற்றவாளி என்று மற்றவர்கள் நிறுத்தினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர், உங்களை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். உங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருக்க பழகுங்கள். புருஷனுடைய சுவாசம் மனைவிக்கு வேறுபடலாம், மனைவியினுடைய சுவாசம் புருஷனுக்கு வேறுபடலாம், பெற்றோருடைய சுவாசம் பிள்ளைகளுக்கு வேறுபடலாம், பிள்ளைகளுடைய சுவாசம் பெற்றோருக்கு வேறுபடலாம், உடன் பிறந்தவருடைய சுவாசம் வேறுபடலாம், விலகி போகலாம், குற்றப்படுத்தலாம், நம்மை உதாசீனப்படுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம். நம்ம அமைதியாக ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மாவோடு நம்ம பேசணும். நான் என்ன குறை செய்தேன், என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி சொல்கிறாங்க, அமைதியில் ஆயிட்டோன்னா ஆவியானவர் பேச ஆரம்பித்து விடுவார்.
இல்லை மகனே, இல்லை மகனே, உன்னை ஒரு உயர்வுக்கு அழைத்திருக்கிறார். உன் மேல இருக்கிற அழைப்பு விசேஷமானது, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது, கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மை விசேஷமானது. உனக்கு ஒரு நல்ல பங்கை ஆயத்தப்படுத்த போகிறார், அதற்காகத்தான் இதை அனுமதிக்கிறார் என்று உன் ஆத்துமா உன்னோடு பேசும். கர்த்தருடைய வசனம் உன்னோடு இடைபடும். ஆனா நம்ம அதுக்கு பொறுமையா இராதபடி பதிலுக்கு பதில் கொடுக்க 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 நம்ம வேதனையின் காலம் நீண்டுகிட்டே போகும், நம்மளுடைய பிரச்சனையின் காலம் நீண்டு கொண்டே போகும். பொறுமை மிகவும் அவசியம். ஒரு அலையிலே சொல்லுவோம், யோபுவை குறித்து சாட்சி சொல்லணும்னா அவனுக்கு பொறுமை. ஆனா முதல்ல ரொம்ப வாயாடிச்சா இல்லையா, அவனால பொறுமையா இருக்க முடியல. நமக்கும் பொறுத்து பொறுத்து பார்க்கிறோம், நம்மளை வெடிச்சிடும். அப்படி வெடிக்கிறதுனால நம்ம ஆத்மா தான் கிளேசப்படும், ஆண்டு விட்டு போய் நம்ம தான் நிற்க முடியாம போயிடுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிகு பேசும் பொழுது அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறான், கர்த்தர் பேசும் பொழுது என்னையா நான் பேச முடியும், என் வாயை போத்திக்கிறேன், நான் வீணா அழப்பிட்டேன், தெரியாம பேசிட்டேன். என்னது சொல்லுங்களேன், பல நேரங்களில் நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிரச்சனை நடுவில் பேசிட்டு பேசிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு நிருபத்தில் அழகா ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஐந்தாம் அதிகாரத்தில் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11 வசனம் சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்க வேண்டும் என்று பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறதே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயல்களையும் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கையோகத்தை அலையிலே சொல்லுவோமா, யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபு கர்த்தரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுப்பார் ஆனால் உயிர்ப்பிக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. உன்னை ஒரு சோதனைக்கு ஒரு சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒப்பு கொடுக்கிறார், அதன் முடிவு மகிமையாயிருக்கும். யோபுவினுடைய அந்த பொறுமையின் முடிவு எப்படி இருந்தது? வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்கள், சிறுமைகள், அது நிமித்தமாய் வந்த நிந்தனைகள், அவமானங்கள், தலை குடிவுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் நண்பர்களுடைய சுவாசம் வேறுபட்டது, அவனுக்கு நெருங்கினவர்கள் எல்லாம் அவனை விட்டு பிரிந்து போனார்கள், சொந்தக்காரெல்லாம் பிரிந்து போயிட்டான், சகோதரெல்லாம் பிரிந்து போயிட்டான், பிள்ளைகள் மறித்து போனால், மனைவியை காணோம், சரீரத்தில் சுகம் இல்லாமல் போனது. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய சிநேகிதர்களை பற்றி பேசினார். யோபுவின் சிநேகிதர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், என்னுடைய தாசனாகிய யோபுவை போல நீங்கள் பேசலப்பா, நிதானமாக பேசலை, உங்கள் மேலே என் கோபம் மூடுது, என் கோபம் உங்கள் மேலே இராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போய் யோபுவினிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க, பலி செலுத்துங்க, உங்கள் பாவத்துக்காக பலி செலுத்துங்க, கண்டதையும் பேசுனீங்களே, இஷ்டப்படி பேசுனீங்களே, அதற்காக நீங்கள் பலி செலுத்தி மன்னிப்பு கேளுங்க, யோபு விட்டு போய் ஒப்புரவாங்க, அப்போ அவன் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான் என்று சொல்கிறேன். நம்ம சூழ்நிலையிலே நம்மை நிந்திப்பவர்கள், நம்மை அற்பமாய் பார்க்கிறவர்கள், நம்மை உதாசீனப்படுத்துகிறவர்கள், நம்மளை டீக்ரேட் பண்ணுகிறவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே அடியும் ஆண்டவரே, நொறுக்கும் ஆண்டவரே, நல்ல அவர்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, இன்றைக்கு நம்மால் அப்படி ஜெபிக்க முடியுதா? நான் யாருங்கிறத காட்டுங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? யோபுவை முழு உலகத்துக்கும் சாட்சியாய் வைக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் இந்த தேசத்திற்கு சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார், உங்க சமுதாயத்துக்கே சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு நேரிட்ட சோதனைகள், உங்களுக்கு நேரிட்ட இழப்புகள், உங்களுக்கு நேரிட்ட நஷ்டங்கள், உங்களுக்கு நேரிட்ட கஷ்டங்கள், இவைகள் நடுவிலே உங்கள் பொறுமை, உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய சாட்சி எல்லார் மத்தியிலும் விளக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இவன் தன் சிநேகிதற்காய் விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார்.
இவனை விட்டு போனவன் நண்பர்கள் எல்லாரும் திரும்ப வராங்க. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா சிநேகிதர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற நேரத்தில் போனவெல்லாம் வருவான் பாருங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு போனார்களோ அத்தனை பேரும் தேடி ஓடி வருவார்கள். தேவன் உங்கள் சோசியல் லைஃப்ல செழிப்பை உண்டாக்குவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய எக்கனாமிக்கல் லைஃப்ல, உங்களுடைய ஃபினான்சியல் லைஃப், எல்லாவற்றையும் இழந்தான், சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முன்னிலைமையை காட்டிலும் மின்னிலைமையை யோபுக்கு ரெண்டு மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஃபைனான்ஸ் இழந்திருக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறீங்களா? நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? சிறுமைப்பட்டிருக்கீங்களா? கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை ரெண்டு மடங்கு உங்களை ஆசீர்வதித்து கீர்த்தியாய் மாற்ற விரும்புகிறார். அதான் ரெஸ்டோரேஷன். சிறையிருப்பை மாற்றினார் என்று சொன்னால் அவன் ஆவியிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. சரீர பிரகாரமான வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. சோசியல் லைஃப்ல, சமுதாய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. அவனை விட்டு தூரமா போனவங்க எல்லாம் அவனிடத்துல வந்து சேருகிறார்கள். ஃபைனான்சியல் வாழ்க்கையில டபுள் மடங்கு பிளஸிங் வருகிறது. வந்தவன் போனவெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். ஒரு அலையிலேயே சொல்லுவான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், உன் சிறையிருப்பை மாற்ற வல்லவர், இழந்து போனதெல்லாம் கொடுக்க வல்லவர், உன்னை விட்டு தூரமாய் போனவர்களெல்லாம் கர்த்தர் உன் பட்சத்தில் கொண்டு வர வல்லவர், உன்னை அற்பமாய் பார்த்தவர்களின் மத்தியிலே உன்னை கனப்படுத்த வல்லவர், உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர். ஆனால் நாமும் பதிலுக்கு பதில் செய்யாமல், ஊர்வாயை அடைக்கணும்னு விரும்பாமல், மற்றவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கறது நம்முடைய வேலை அல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். கையை உயர்த்தி அல்லலி சொல்லுமா? நாம் நம்முடைய ஆத்மாவோடு பேச வேண்டும். நம்முடைய ஆத்மா சொல்லும், பயப்படாத, உனக்கு பதில் உண்டு என்று சொல்லும். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எதை இழந்து போனீர்கள்? எதற்காக நீங்கள் ஏங்கினீர்கள்? எந்த விஷயம் உங்களை விட்டு கடந்து போனது? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன். உங்கள் சமுதாயத்தின் நடுவில் உங்களை உயர்த்துவார், பொருளாதாரத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். மட்டுமல்ல, உன் சுக வாழ்வையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது என்று எழுதத்தில் எழுதியிருக்கிறபடி, தீராத வியாதி, வியாதி மேல வியாதி, பலவீனத்தின் மேல பலவீனம், சஞ்சலத்தின் மேல சஞ்சலம். கர்த்தர் சொல்லுகிறார், குணமாக்குவார், உன்னை விடுதலை ஆக்குவார், உன் கட்டுகளை உடைப்பார், உன் சஞ்சலத்தை மாற்றுவார், உன் வேதனையை நீக்குவார், உன் வியாதியை மாற்றுவார், உன் சரீரத்தை பலவீனத்தை பல கூறுகளை முறிப்பார். இழந்து போன 10 பிள்ளைகளுக்கு ஈடாக மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். உலக பேரழகிகளான பிள்ளைகளை கொடுத்தார். உங்க வாழ்க்கை அப்படி மாற்ற விரும்புகிறார். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நாம் ஆண்டவரத்தில் ஒன்றை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையை நான் கடைபிடிப்பேன். உலகத்தாருக்கு ஒத்தபடி நான் பேசாமல், உலகத்தாரை போல நான் சிந்திக்காமல், உலகத்தாருக்கு பதில் சொல்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கு முன்னே நிற்கிற வாழ்க்கை. பொறுமையும் நிதானமும் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, சகலவற்றையும் செய்ய வல்லவர், என்னை நடத்துகிற பாதையில் நான் உம்மோடு ஆழமாய் உறவாடுவேன், உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பேன், உம்முடைய கிருபையிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொறுமையாய், பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், வேதம் இப்படி சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூச்சக்கரத்திலே வரக்கூடிய எல்லா சோதனையிலும் இருந்து நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த உலகத்தின் அழிவுகள், இந்த உலகத்தின் நாச மோசங்கள், இந்த உலகத்தின் பயங்கரங்கள், இவைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள கூடாதபடி கர்த்தர் உன்னை காப்பார், உன் குடும்பத்தை காப்பார், உன் பிள்ளைகளை காப்பார், உன் சம்பத்தை காப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையை கலங்க பண்ணும் போது, யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள், யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது போல உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், உன் கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றுவார், உதாசீனத்தை மாற்றுவார்,
கர்த்தர் உனக்கு மகிமையான வாழ்க்கையை கொடுப்பார். வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் பிள்ளைகள் பெயர் பெற்றிருப்பார்கள். உன் குடும்பம் பெயர் பெற்றிருக்கும். உன் செல்வம் சிறந்திருக்கும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். நீ அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே இதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே இதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த வேதனையை சுபமாய் முடிய பண்ணுவார், மகிமையாய் முடிய பண்ணுவார். அதை உன் கண்கள் காணும். உன் ஆத்துமா கர்த்தருக்குள் கம்பீரித்து மகிழும். ஆமென். தேவன் அப்படியே செய்ய வல்லவர். வரும் நாட்களிலே அதை நாம் காணப்போகிறோம். நம்முடைய சிறையிருப்பு மாறப்போகிறது. என்னுடைய சிறையிருப்பு மாறப்போகிறது. உன்னுடைய சிறையிருப்பு மாறப்போகிறது. நீ ஆத்மீக பிரகாரமான சிறையிருப்பில் விடுதலை அடைவாய். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுப்பார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் நஷ்டத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொள்வாய். ஆமென். தேவன் அப்படியே உன் வாழ்க்கை வளமாக்குவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபையில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி எங்களுக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தேவன் கூடவே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தேவன் கூடவே இருக்கிறீர். நாங்கள் எங்கள் ஆத்துமாவோடு பேசிக்கொண்டு நாங்கள் பொறுமையை காத்து கொள்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பொறுமையை காத்து கொள்ளும் பொழுது இந்த பூச்சக்கரத்தில் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா அழிவுகளிலும் இருந்து, எல்லா நாசமோசங்களிலிருந்து நீங்கள் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் பொறுமையிலும் நிதானத்திலும் கர்த்தரோடு ஆழமான உறவில் இணைக்கப்படுகிறதிலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உலகத்தாரை போல நாங்கள் பதிலுக்கு பதில் பேசாமல், பதிலுக்கு பதில் செய்யாமல் பொறுமையாக எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை கற்றுக் கொடுத்த இந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஒருபோதும் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், எங்கள் முடிவை மகிழ்ச்சியாக்குகிறீர். எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறீர். ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை திருப்பி எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறீர். எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறீர். எங்கள் ஜனத்தின் நடுவிலே, எங்கள் சமுதாயத்தின் நடுவிலே, எங்கள் பட்டணத்தின் நடுவிலே, எங்கள் தேசத்தின் நடுவிலே எங்கள் பேரை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். அப்படியே செய்தரணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. உங்களுடைய விமர்சித்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய சிநேகம் ஐக்கியம் கர்த்தருடைய வருகை பிரிந்தும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.